வணக்கம். தல புராணங்கள் வரிசையில் இன்று நெல் காத்த நெல்லையப்பர் வேண்ட வளர்ந்த நாதர் வடிவுடை அம்மை உரை காந்தி அம்மன் உடனவர் ஸ்ரீ நெல்லையப்பர் ஆலயம் பற்றி பார்க்கலாம். கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டா என்பது நம் ஆன்மீக நாட்டில் தொன்று தொட்டு வரும் முதுமொழி. நம் நாடு முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பான பழம்பெரும் கோயில்களை காணலாம். பெரும்பாலும் இவ்வாலயங்கள் 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை பழமையானதாக உள்ளதற்கு கல்வெட்டு சான்றுகள் கட்டியங்கூறுகின்றன. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய சமய குரவர்கள் நால்வரும் சென்று வழிபட்டு பாக்கள் பாடிய தலங்களை பாடல் பெற்ற தலங்கள் என்று சிறப்பாக குறிப்பிடுவது வழமை. நம் கோவில்களின் கட்டிடக்கலை, தொழில்நுட்பம், சிற்பக்கலை போன்றவற்றை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து பாராட்டி தரிசனம் பெற வருவதும் வழமையாக நடந்து கொண்டுதான் உள்ளது. அந்த வகையில் பல அதிசயங்களை தம்முள்ளே காத்து வருகின்ற பிரம்மாண்ட பழம்பெரும் ஆலயங்கள் என்ற வரிசையில் குறிப்பிடத்தக்கது தாமர சபை என்று வழங்கப்படும் காந்தியம்மன் உடனவர் ஸ்ரீ நெல்லையப்பர் ஆலயம்தான். தேவார பாடல் பெற்ற பாண்டி நாட்டு தலங்களின் 114வது தலம் இது. திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பதிகம் இதோ. அக்குலா மறையினர் திரையுலா முடியினர் அடிகளன்று தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார் கதிர்கொள் செம்மை புக்கதோர் புரிவினர் வரிதரு வண்டு பன்முரலும் சோலை திக்கலாம் புகழுறும் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே. தெற்கிலிருந்து வடக்காக 756 அடி நீளமும் மற்றும் மேற்கிலிருந்து கிழக்காக 378 அடி அகலமும் கொண்ட ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்ட சிவனாலயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இடையில் அழகிய கல் மண்டபம் மூலம் இணைக்கப்பட்ட அம்மன் ஆலயம் ஒரு புறமும் மறுபுறம் நெல்லையப்பர் ஆலயமும் அமைந்துள்ளது கோவிலின் தனி சிறப்பு. ஆலயத்தினுள் நுழையும் போதே மேற்கூரையில் கேரள ஆலயங்களில் உள்ளது போன்று அமைந்துள்ள அற்புதமான மர வேலைப்பாடுகள் கண்களை கவருபவை. உள்ளே நுழைந்தவுடன் அண்ணாந்து பார்க்க வேண்டிய 10 அடி உயர மிகப்பெரிய நந்தி நம்மை வரவேற்கிறது. அவரை வழிபட்டு சென்றால் உடன் நெடுதுயர்ந்து நிற்கும் பளபளவென்ற கொடிமரம் சுற்றி வணங்கி மேலே சென்றால் மூலவர் சன்னிதானத்தின் முகப்பில் 9 அடி உயரமுள்ள மிக பெரிய விநாயகர் திருவுருவம் காணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ளது போன்று இங்குள்ள விநாயகரும் இதே திருநாமத்துடன் முக்குறுணி விநாயகர் என்றே அழைக்கப்படுகிறார். ஆனால் வலது கையில் மோதகம், இடது கையில் தந்தம் என மாற்றி வைத்திருக்கிறார். மூலவர் சன்னிதானத்தை சுற்றி 3 பிரகாரங்கள் அமைந்துள்ளது. இக்கோவிலின் தனி சிறப்பு இதுதான். தமிழகத்திலேயே 3 மூலவர்களை கொண்ட கோவில் என்றால் அது ஸ்ரீ நெல்லையப்பர் கோவில் மட்டுமே. சுயம்பு மூர்த்தியான மூலவர் வேண்ட வளர்ந்த நாதர் பிரதான சன்னதியில் நெல்லையப்பர் என்று அழைக்கப்படுகிற பெரிய திருமேனி லிங்கமாக அருள் பாலிக்கிறார். மூங்கில் வேணுவனேஸ்வரர், வெய்முத்தீசர் ஆகிய திருநாமங்களும் வழங்கப்படுகிறது. இந்த சிவலிங்கத்தின் மத்தியில் அபிஷேகத்தின் போது அம்பிகையின் திருவுருவத்தை காணலாம். சிவனுக்குள் சக்தி அடக்கம் என்பதை இக்கோலம் உணர்த்துவதாக கொள்ளலாம் அல்லவா? இதனால் பெருமானுக்கு சக்தி லிங்கம் என்ற திருநாமமும் வழங்கப்படுகிறது. மூலவர் சன்னதிக்கு முன்புள்ள பாதாளத்தில் திருமூல மகாலிங்கம் சன்னதி உள்ளது. இங்கு மகாவிஷ்ணு பூஜித்த லிங்கம் ஒன்று உள்ளது. பாதாள லிங்கத்தில் உள்ள சிவபெருமானே ஆதி மூலவர் என்று அழைக்கப்படுகிறார். சாலி வாடீஸ்வரன், சாலி என்பது நெல், விரிகி விடுதீஸ்வரன், ஸ்ரீதானமூர்த்தி ஆகிய திருநாமங்கள் கொண்ட இவரே இக்கோயிலின் முதல் லிங்கம் என கருதப்படுவதால் இவருக்குத்தான் முதல் பூஜை நடக்கிறது. இங்கு பஞ்சமுக தட்சிணாமூர்த்தி வடிவங்களையும் தரிசிக்கலாம். சண்டிகேஸ்வரர், மகிஷாசுரமர்த்தினி, காலபைரவர் திருவுருவங்களும் காணலாம். சிவபெருமானுக்கு அருகிலேயே வேங்கடவனும் பள்ளி கொண்டிருக்கும் அற்புத காட்சியை காண முடிகிறது. பெரிய அளவிலான 2வது பிரகார
பிரகாரத்தின் முகப்பிலேயே இசைத்தூண்கள் மற்றும் தாமிர சபை, 63 சிலைகள், அஷ்டலக்ஷ்மி சகஸ்வரலிங்கம், சனி பகவான் ஆலயமும் காணலாம். 3வது பிரகாரத்தின் வழியாக சென்றால் அம்மா மண்டபம் உள்ளது. இதிலிருந்து அம்மன் சன்னதியும் செல்லலாம். ஆஞ்சநேயர், மஞ்சனத்தி அம்மன், ஐயப்பன், சரஸ்வதி, பிரம்மா ஆகிய மூர்த்தங்களும் தனி சன்னதிகளும் உண்டு. அம்மன் சன்னதியில் மிகப்பெரிய உள்தெப்பமும் ஆலயத்திற்கு வெளியே சற்று தொலைவில் வெளித்தெப்பம் ஒன்றும் காணப்படுகிறது. அம்மை, அப்பன் என இரு சன்னிதானங்களின் கிழக்கு புறத்திலும் தனித்தனியே ராஜகோபுரம் அமைந்துள்ளது. அம்மன் கோவிலுக்கு தென்புறத்தில் ஒரு வாசலும், வடபுறத்தின் சங்கிலி மண்டபத்தின் மூலையில் ஒரு வாசலும், வடபுறமும் மேற்புறமும் தனித்தனி வாசல்களும் உள்ளன. 2000 ஆண்டுகள் பழமையான இத்தலம் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற தலம். 32 தீர்த்தங்கள் கொண்ட இத்தலம் அருணாச்சல கவிராயரால் வேணுமன் புராணத்திலும், காந்தியம்மை பதிகம் சொக்கநாத பிள்ளையாலும் பாடப்பெற்றுள்ளது. காந்திமதி அம்மன் ஆலயம் பற்றி பார்க்க வேண்டுமென்றால், இத்தலத்தில் உள்ள அம்மன் காந்திமதி வடிவுடை அம்மை, திரு காமக்கோட்டமுடைய நாச்சியார் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார். பிரதோஷ காலங்களில் இக்கோவிலில் அம்பிகைக்கு பிரதோஷ வழிபாடு நடப்பது இதன் தனி சிறப்பு. வழமையாக அனைத்து கோவில்களிலும் சிவன் சன்னதி எதிரே இருக்கும் நந்திக்கு மட்டுமே பூஜை நடக்கும். ஆனால் இங்கு அம்மன் சன்னதியிலுள்ள நந்திக்கும் பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது. அப்போது அம்பிகை ரிஷப வாகனத்தில் எழுந்தருளுவது கண்கொள்ளா காட்சி. அம்மன் சன்னதியில் 1000 கால் மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி அன்றும் நள்ளிரவில் நெல்லையப்பருக்கு மட்டுமின்றி அம்பிகைக்கும் 4 கால அபிஷேகம் மற்றும் பூசைகள் நடைபெறுகிறது. கணவர் நெல்லையப்பருக்கு அன்னம் பரிமாறும் அம்பிகை என்று போற்றப்படும் காந்திமதி அம்மன் உச்சி காலத்தில் ஐயனுக்கு அன்னம் பரிமாறி உபசரிப்பதாக ஐதீகம். இதன் அடிப்படையில் அம்மன் சன்னதி அர்ச்சகர்கள் மேள தாள சக்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை, பருப்பு, சாம்பார் சாதம், ஊறுகாய் என வகை வகையான பிரசாதங்களை சிவன் சன்னதிக்கு கொண்டு சென்று அங்குள்ள அர்ச்சகர்கள் மூலமாக சிவபெருமானுக்கு படைக்கின்றனர். இந்த பூஜை முடிந்தவுடன் அம்மனுக்கு அதே பிரசாதம் வைத்து பூஜை நடக்கிறது. இங்குள்ள துர்கை தெற்கு நோக்கியபடி சிங்கம் மற்றும் மான் வாகனத்துடன் காட்சி அளிக்கிறாள். சிம்மமும் மானும் ஒரு சேர இருப்பதால் எதிரிகளையும் அன்பால் அடக்கும் வல்லமையை அருளுகிறாள் அம்மன். மேலும் பண்டாசுரனை வதம் செய்த அம்மன் சிலையும் இங்கு உள்ளது. துர்க்கையின் வடிவான இந்த அம்மன் மஞ்சன வடிவாம்பிகை என்று போற்றப்படுகிறாள். இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள திருமாலின் திருமார்பில் லிங்கம் உள்ளது மற்றொரு சிறப்பம்சம். கருவறையின் அருகில் தனி சன்னதியில் திருமால் பள்ளி கொண்ட கோலத்தில் சிவலிங்க பூஜை செய்தபடியிருக்கிறார். அருகில் மார்பில் சிவலிங்கத்துடன் காட்சி தரும் உற்சவரையும் காண முடிகிறது. திருமாலை இத்தகைய கோலத்தில் காண்பது அரிதினும் அரிதல்லவோ? இக்கோவிலின் தேர் தமிழ்நாட்டின் 3வது மிகப்பெரிய தேர் என்ற பெருமைக்கு உரியது. தினசரி சிறப்பான பூஜைகளுடன் ஆண்டுதோறும் ஆனி மாதம் 10 நாட்களுக்கு திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறும். இத்திருவிழாவில் தேரோட்டம் நிகழ்வு சிறப்பான ஒன்றாகும். கார்த்திகை மாத உற்சவம், ஆடிப்பூர உற்சவம், புரட்டாசி நவராத்திரி திருவிழா, ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா என்று மற்ற பிற திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெறுகின்றன. பஞ்ச சபைகளில் தாமிர சபை, செப்பறை தலம், மகா விஷ்ணு, அக்னி பகவான், அகத்தியர், மணப்படை வீடு, அரசனுக்கு சிவபெருமான் நடன தரிசனம் அளித்த சிறப்புடையது. நெல்லை பகுதியில் வேறு எங்கும் நடக்காத வகையில் சிதம்பரம் கோயிலை போல செப்பறை கோயிலில் ஆணி உத்தர திருமஞ்சன திருவிழா ஆண்டுதோறும் நடக்கிறது. திருவிழா 10 நாட்கள் நடக்கிறது. விழா நாட்களில் காலை மாலையில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனை, உட்பிரகார வீதியுலா நடக்கின்றன. அம்மன் கோவில் மற்றும் சுவாமி கோவிலிலும் ஆரம்பத்தில் முழுது கண்ட ராமபாண்டியனாலும், பிற்காலத்தில் கிபி 7 நூற்றாண்டில் நின்ற சீர் நெடுமாறன் என்ற மன்னனாலும் கட்டப்பட்டது. சங்கிலி மண்டபம், வசந்த மண்டபம், சோமவார மண்டபம்,
மண்டபம், ஊஞ்சல் மண்டபம் போன்றவற்றின் அமைப்புகள் பழம்பெரும் தமிழர் சிற்பக்கலை சின்னம் என்றால் அது மிகையாகாது. கல்வெட்டுக்கள் என்றால் மிக பழமையான கல்வெட்டான கிபி 950 இருந்ததில் வீரபாண்டியன் சாசனங்கள் 5. இவை வட்ட எழுத்தில் எழுதப்பட்டவை. அக்கல்வெட்டுகள் பாண்டியர்கள் சோழர்களை வென்றதாக சொல்கின்றன. நெல்வேலிநாதர் நெல்லையப்பரான வரலாறு. தன்மேல் அதிக பக்தி கொண்ட பக்தர்களை சோதித்து பார்க்கும் வழமை கொண்டவன் சோதிவடிவான ஈசன். வேதபட்டர் என்ற பட்டர் ஒருவர் சிவபெருமானிடம் அளவு கடந்த பக்தி கொண்டவராக இருந்தார். அவரை சோதிக்கும் பொருட்டு வறுமையின் பிடியில் சிக்க வைத்தார். இறைவனுக்கு திருவமுது படைக்கவும் வழியின்றி வீடு வீடாக சென்று நெல் கேட்டு வாங்கி அதில் அரிசி எடுத்து ஆண்டவனுக்கு பிரசாதம் தயாரித்து படைத்து வந்தார். அப்படி ஒரு முறை பலரிடம் பெற்று வந்த நெல்மணிகளை சன்னதி முன் உலர போட்டுவிட்டு குளிக்கச் சென்றார். திடீரென்று மழை கொட்டோ கொட்டென்று கொட்ட ஆரம்பித்து விட்டது. குளித்துக் கொண்டிருந்த வேதப்பட்டரோ மழை தண்ணீரில் நெல் நனைந்து விடுமே ஆண்டவனே என்று வருந்தி அவசர அவசரமாக ஓடி வந்து பார்த்தார். ஆனால் அங்கு அவர் கண்ட காட்சி அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆம், மழை நீர் உலரப்போட்டிருந்த நெல்மணிகளுக்கு எந்தவித சேதாரமும் விளைவிக்காமல் அந்த நெல்லை சுற்றி கொண்டு ஓடியதையும் நடுவில் இருந்த நெல்மணிகள் துளியும் நனையாமல் உலர்ந்து கொண்டிருந்ததையும் கண்ணார கண்டு வியந்தார். மழை கொட்டிய போதும் தாம் ஆண்டவனுக்காக உலர்த்திய நெல்மணிகள் துளியும் நனையாதிருந்ததை கண்டவர் இந்த அதிசய செய்தியை அரசரிடம் தெரிவிக்க ஓடினார். அரசன் ராமபாண்டியனும் இந்த அதிசயத்தை காண ஓடோடி வந்தார். நெல் நனையாமல் அப்படியே இருந்ததை கண்டார். உலகம் உய்யுமாறு மழை பொழிய செய்து அதே சமயம் வேதப்பட்டர் சிரமப்பட்டு கொண்டு வந்த நெல்மணிகள் மட்டும் துளியும் நனையாது காத்த இறைவனின் சிறப்பை உணர்ந்து மெய் சிலிர்த்தார். நெல்மணிகள் நனையாது காத்த இறைவனின் திருவிளையாடலால் மனம் மகிழ்ந்து அன்று முதல் அவர் தம் திருநாமம் நெல்வேலிநாதர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். அது மட்டுமன்றி அதுவரை வேணுவனம் என்றிருந்த அப்பகுதியின் திருநாமத்தை நெல்வேலி எனவும் மாற்றி அமைத்தார். அதே நெல்வேலிதான் இன்று திருநெல்வேலி என்று அன்பாக மரியாதையாக அழைக்கப்பட்டு வருகிறது என்கிறது நம் புராணங்கள். நெல்வேலிநாதர் நெல்லையப்பரான வரலாறும் இதுதான். இங்குள்ள இறைவன் சுவாமி வேணுநாதர், வேந்தநாதர், நெல்வேலிநாதர், சாலிவாடீசர் என்று பல்வேறு திருநாமங்களால் அன்பாக அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டின் முக்கியமான திருநெல்வேலி என்ற இம்மாநகரத்திற்கு செல்ல சென்னை மற்றும் அனைத்து முக்கிய நகரங்களிலிருந்தும் பேருந்து ரயில் பயண வசதிகள் அதிக அளவில் உள்ளன. திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலி நகர்பகுதிக்கு நகர பேருந்து வசதி தொடர்ந்து எந்நேரமும் இருக்கின்றன. கோயில் வாசலிலேயே இறங்கிக் கொள்ள முடிவதால் எந்த சிரமமுமின்றி ஐயன் தரிசனம் பெறலாம். உலகிலேயே நம் புண்ணிய பூமி அன்றி வேறு எங்குமே இல்லாத மிடறு என்ற இசைத்தூண்கள் இங்கு உள்ளது மிக சிறப்பு வாய்ந்தவை. இரண்டாம் பிரகாரத்தின் முகப்பில் அமைந்துள்ள மண்டபத்தில் இந்த இசைத்தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு சிறிய தூண்களிலிருந்தும் ச ரி க ம ப த நி என்ற 7 சுரங்களையும் கேட்க முடிவதே இதன் சிறப்பு. ஒவ்வொரு பெரிய தூண்களை சுற்றியும் பல சிறிய தூண்கள் கட்டப்பட்டுள்ளன. இதிலிருந்து 53 தனித்தனி ராகங்களை கேட்க முடியுமாம். பெரிய தூண்களிலிருந்து கர்நாடக சங்கீதமும் அதை சுற்றியுள்ள சிறிய தூண்களிலிருந்து மிருதங்கம், தீனை, கடம், சலங்கை, மணி போன்ற இசைக்கருவிகளின் நாதத்தையும் கேட்க முடியுமாம். மெலிதாக விரல்களில் மீட்டினாலே எந்த வலியும் இல்லாமல் சுகமான நாதம் இசைக்கின்றது. நல்ல இசை ஞானம் உள்ளவர்களால் இதன் வேறுபாடுகளை நன்கு உணர முடியுமாம். மிடறு என்று அழைக்கப்படும் இது போன்ற இசைத்தூண்கள் உலகில் வேறு எங்குமே இல்லை என்கிறார்கள். தொழில்நுட்பங்கள் முன்னேறாத அந்த காலத்திலேயே இது எங்கனம் சாத்தியமானது என்று நினைக்கும் போது ஆச்சரியமே மேலிடுகிறது. இன்றைய நவீன தொழில்நுட்ப முறையை கொண்டு ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ் என்ற முறையில் ஆய்வு செய்தபோது இத்தூண்களிலிருந்து வரும் இசைகள் தன்மைகளுக்கேற்ப இசைந்து கொடுக்கும் மலைக்கற்றையினால் சப்தம் உருவாகிறது என்று தெரிவிக்கின்றது. இத்தூண்களில் ஒரு சிறு துவாரமோ அல்லது வேறு ஏதும் தூண்டுகோலோ இல்லாமல் அழகாக
நன்றாக இசைப்பதுதான் அதிசயத்தின் உச்சம். இத்தகைய இசைத்தூண்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் வடக்கு கோபுரத்தின் அருகே உள்ளன. மேலும் சுசீந்திரம் தானுமாலையர் ஆலயத்திலும் காணலாம். மேலும் மற்றும் ஒரு ஆலயத்தில் சந்திக்கலாமா? நன்றி.